ஜெய் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிற கோவில் எதுங்கிற ஆர்வம் உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. இந்த கோவில் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறோம் இல்லையா, இந்த கோவில் அதி அற்புதமான ஆலயம். இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, திருச்சி மாநகரத்தில் உறையூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் என்னென்ன தெய்வங்கள் சிறப்பு, உறையூரில் நிறைய கோவில் இருக்குது. வக்காளியம்மன் இருக்குது, உஜ்ஜயினி மாகாளி இருக்குது, நிறைய கோவில் உறையூரில் இருக்குது. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் உறையூரில் எந்த கோவில் அப்படின்னா, இந்த கோவிலில் அருளக்கூடிய இறைவனது திருநாமம் தான் தோன்றீஸ்வரர். பேரை கேட்டாலே தான் தோன்றீஸ்வரர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே இது சுயம்பு திருமேனி என்பது தெளிவாகிறது. இந்த ஆலயத்தில் அருளுகின்ற அம்பாள், பிரதானமான அம்பாள் குங்கும வல்லி என்று வழங்கப்படுகிறாள். நமக்கெல்லாம் குங்குமம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மங்களமான நிகழ்ச்சியின் அடையாளமாக நம்ம குங்குமத்தை கொடுப்போம். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா, வரக்கூடிய பெண்களுக்கு குங்குமத்தை வழங்குவார்கள். இங்கே அருளக்கூடிய அம்பாளோட பேர் குங்குமவல்லின்னு பேர். இந்த ஆலயத்தில் இன்னொரு பிரதான தெய்வம் தில்லை காளி என்று வழங்கப்படக்கூடிய அற்புதமான காளியின் திருமேனி. ஏராளமான சன்னதிகள், என்னென்ன சன்னதிகள் காணப்பட வேண்டுமோ அத்தனை சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தை வலம் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கின்ற உப சன்னதிகளை தரிசித்துவிட்டு இந்த இறைவனின் பெருமைகளை நாம் மேலும் காணலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த திருச்சி பகுதியில் ஒரு பெண்மணி காந்திமதி என்பவள் வசித்து வந்தாள். அந்த காந்திமதி நித்தமும் செல்லக்கூடிய ஆலயம் எது என்று சொன்னால், தாயுமானவர் ஆலயம். திருச்சியில் இருக்கிறது மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டையில் அருளிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தாயுமானவர். அதற்கு மேலே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். இந்த தாயுமானவரை பிரார்த்தனை செய்து வருகிறாள் இந்த காந்திமதி. இவளுக்கு கர்ப்பம் தரிக்கிறது. அந்த கர்ப்பம் தரித்து அந்த பிரசவ காலத்தில் இவளால் அந்த படிகள் ஏறி தாயுமானவரை தரிசிக்க முடியல. இந்த இறைவன் என்ன பண்ணுறார், இவளுக்கு ஒரு அசரீரி வாக்கு கொடுக்குறார் காந்திமதிக்கு. அம்மா, உன்னுடைய பக்தியை பார்த்தேன். இந்த பிரசவ காலத்தில், இந்த பேறு காலத்தில் நீ படிகள் ஏறி என்ன தரிசனம் பண்ண வர வேண்டாம். உன்னோட பகுதி உறையூர் இருக்கு இல்லையா, அந்த உறையூரிலேயே நீ வசிக்கின்ற இடத்திற்கு அருகிலேயே நான் வந்து விடுகிறேன். நீ என்ன அங்கே தரிசனம் பண்ணிக்கோ, நீ கஷ்டப்படாத என்று இறைவனே சொல்லி இந்த இடத்துல உறையூரில் காந்திமதியின் இல்லத்திற்கு அருகில் தான் தோன்றீஸ்வரராக பல நூறு வருடங்கள் முன்பு இங்கே எழுந்தருளியிருக்கிறார் சிவபெருமான். அவரைத்தான் சுயம்பு திருமேனி என்று வணங்குகிறோம். அற்புதமான சிவலிங்க திருமேனி, நாம் கேட்கின்ற வரங்களை என்ன பிரார்த்திக்கிறோமோ அனைத்தையும் அருளவல்லவர் இந்த தான் தோன்றீஸ்வரர்.
गंगा तरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वाम भागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णु सुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कलत्रवंतं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषण भूषितांगं व्याघ्राजिनांबरधरं जटिलं त्रिनेत्रं पाशांकुशाभयवरप्रदशूलवाणीं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं அந்த காந்தி மதிக்காக இந்த இடத்துல எழுந்தருளிய இந்த தான் தோன்றீஸ்வரர் இன்றைக்கும் வருகின்ற பக்தைகளுக்கு அதாவது குறிப்பாக பிரசவம் தொடர்பான பிரார்த்தனைகளுக்கு இந்த இறைவன் அருளி வருகிறார் அந்த பிரசவம் சரியான பிரசவம் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் நடைபெற வேண்டுமா இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்குகிறார்கள் அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அனைத்தும் நடக்கின்றன அழகான குழந்தைகளை பெறுகிறார்கள் ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓ நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுபம் இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பாளோட திருநாமம் குங்குமவல்லி அப்படின்னு சொன்னேன் இந்த குங்குமவல்லி அப்படிங்கிற பேரை கேட்கும்போதே மங்களகரம் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே புரிகிறது இந்த அம்பாள் எதற்கு சிறப்பு என்று சொன்னால் இந்த திருமண பேர் அடுத்து கர்ப்பமாவதற்கு ஒரு பிரசவ காலம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கு இல்லையா அத்தகைய தாய்மை பேற்றை அடைவதற்கும் அழகான குழந்தைகள் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பிறப்பதற்கும் இந்த குங்குமவல்லி ஆகப்பட்டவள் இந்த ஆலயத்தில் அருளி கொண்டிருக்கிறாள் இந்த குங்குமவல்லியோட பிரதானமான சன்னதிக்கு வரக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே பெரும்பாலும் பார்த்தால் திருமணம் தொடர்பான பிரார்த்தனைகள் தாய்மை பேற்றை அடைய வேண்டுமே என்கின்ற பிரார்த்தனை தாய்மை பேற்றை அடைந்தவர்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிற அடுத்த பிரார்த்தனை என்ன கொண்டு வருகிறார்களோ என்ன பிரார்த்தனையோடு வருகிறார்களோ அவை அத்தனையையும் நிறைவேற்றி வைக்கிறாள் இந்த குங்குமவல்லி தை மாதத்தில் மூன்றாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் இந்த ஆலயம் மிகப்பெரிய திருவிழா கோலத்தை போடும் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கின்ற திருவிழா இந்த கோவிலில் எப்போவுமே இந்த குங்குமவல்லிக்கு என்ன சிறப்பான பிரார்த்தனை அப்படின்னா
வளையல்களை வாங்கி கொடுக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை நம்ம வச்சுருக்கோமோ அந்த பிரார்த்தனை அம்பாள் கிட்ட தெரிவித்து மங்களகரமான இந்த வளையல்களை வாங்கி தருகிறார்கள். அந்த வளையல்களை அம்பாளுக்கு அணிவித்து அம்பாளின் பிரசாதமாக அவற்றை பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த தை மாதம் சொன்னேன் இல்லையா, மூன்றாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களில் இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு நடக்கின்ற வளையல்கள் உற்சவம் வெகு பிரபலம். அம்பாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வளையல்கள் மாலை, அந்த சந்நிதி முழுக்க வளையல்களால் அலங்கரித்திருப்பார்கள். வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே அம்பாளுக்கு அந்த காலத்தில் வளையல்களை வாங்கி கொடுத்து அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டால் என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனையை இந்த குங்குமவல்லி ஆகப்பட்டவள் நிறைவேற்றி விடுவாள். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உந்தாள் சரணம். இந்த ஆலயத்தில் நவகிரக சன்னிதிகள் ரொம்ப சிறப்பு. எந்த ஆலயத்திற்கு போனாலுமே நவகிரக திருச்சன்னிதிகள் உண்டு. இந்த ஆலயத்தில் தம்பதி சமேதராக அதை தவிர வாகனங்களில் அமர்ந்து கொண்டு தம்பதி சமேதராக நவகிரக தேவதைகள் அவரவர்களுக்கு உண்டான வாகனங்களில் அமர்ந்து கொண்டு காட்சி தருகிறார்கள். அற்புதமான இந்த தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தில்லை காளி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு தெய்வம் பிரகாரத்தில் வழிபடப்படுகிறது. காளி அப்படின்னு சொன்னாலே நமக்கு காளியோட சுரூபம் நினைவுக்கு வரும். தில்லை காளி என்பவள் மிக விசேஷமாக சிதம்பரத்தில் அருளக்கூடிய காளி. அத்தகைய காளிக்கு இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் பௌர்ணமி தினங்கள்லையும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயம் திருச்சி மாநகரத்தில் உறையூரில் அமைந்திருக்கிறது. இந்த தான்தோன்றீஸ்வரரையும் இந்த குங்குமவல்லி அம்மனையும் இந்த தில்லை காளி உட்பட அனைத்து விதமான தெய்வங்களையும் தரிசித்து தெய்வங்களோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தில் தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் நாராயண தீட்சிதர் என்கிற ஒருவரை பற்றி நேற்று பார்த்தோம். நாராயண தீட்சிதர் வடமலையப்ப பிள்ளை,
பல கதாபாத்திரங்கள் கட்டபொம்மனுடைய தந்தை என தொடர்ந்து பல கதாபாத்திரங்களை வரிசையாக நாம் பார்க்க போகிறோம். அனைவரும் இந்த திருச்செந்தூர் அந்த மண்ணோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள். நாராயண தீட்சிதரை பற்றி நாம் நேற்று பார்த்ததன் சுருக்கம், அவர் வரி கட்டவில்லை என்பதால் கைது செய்யப்பட்டார். அவருடைய விவசாய நிலத்திலே சரியான விளைச்சல் இல்லை, அன்று மழை இல்லை, நஷ்டம், ஒழுங்காக விவசாயம் நடக்கவில்லை, தொழிலாளர்களுக்கே சம்பளம் முழுமையாக கொடுக்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் அவருடைய உணவுக்கே காசு இல்லாத வேளையில் எவ்வாறு வரி கட்ட முடியும்? ஆனாலும் கராராக வரி கட்டலைன்னா நாங்கள் கைது பண்ணுவோம், அவரை கைது செய்து இழுத்து கொண்டு போனார்கள். சுமார் 21 நாட்கள் அவர் சிறையிலே இருந்தார். அந்த 21 நாட்களும் அவர் செய்தது என்னவென்றால், திருப்பேரை மகர குழைக்காதனை நினைத்து நெஞ்சம் உருகி உருகி பாடிக்கொண்டே இருந்தார். அவ்வாறு பல கவிதைகள் அப்படியே அருவி போல் அவருக்கு கொட்டியது. அவர் சிறையில் இருந்த 21வது நாள் வடமலையப்ப பிள்ளைக்கு விஷயம் போனது எப்படியோ. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாராயண தீட்சிதர்னு ஒருத்தர் இருப்பார் திருப்பேரை க்ஷேத்திரத்தில். ஆமாம், அவருக்கு தமிழ் சமஸ்கிருதம்னு பல மொழிகளில் பாண்டித்யம் உண்டு, மிகப்பெரிய அறிஞராச்சு. அவருடைய பாடல்களெல்லாம் நான் பல தடவை கேட்டிருக்கேன், ஆனால் நெருங்கி போகிற சந்தர்ப்பம் கிடைக்கல. தூரக்கேந்து அவருடைய இந்த கதா காலக்ஷேபங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொற்பொழிவுகள்லாம் நான் கேட்டிருக்கேன். என்ன விஷயம் அவருக்குன்னு ஒன்று, அவரால் வரி கட்ட முடியலையா, இந்த வருஷம் அவரோட நிலத்தில் நஷ்டமா, அதனால் உங்களோட அதிகாரிகள் கடமை உணர்வு தவறாமல் அந்த கவிஞரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கொஞ்சம் வடமலையப்ப பிள்ளைகிட்ட ஒருத்தர் சொன்னார். அதை கேட்டவுடனே அவருக்கு வானமே இடிந்து வடமலையப்ப பிள்ளையின் தலையில் விழுந்தது போல் இருந்தது. ஏன்னா வடமலையப்ப பிள்ளையுடைய முதல் வேலையே கவிஞர்களை ஆதரிப்பது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவுவது, அதுக்கப்புறமா தான் அந்த வரி வசூலே. அந்த அளவு அவருக்கு தமிழ் மீதும் தமிழ் கவிஞர்கள் மீதும் கொள்ளை பிரியம். உடனே அவர் தன்னோட குதிரை வண்டியில் எவ்வளவு வேகமாக சிறைச்சாலை செல்ல முடியுமோ சென்றார். நாராயண தீட்சிதரை பார்த்தார். முதல்ல வடமலையப்ப பிள்ளை வந்ததை கூட கவனிக்காமல் அவர் திருப்பேரை மகர குழைக்காத ஞாபகமாகவே பெருமாளை பற்றி பாடியிருந்தார். அவர் பாடி முடிக்கிற வரைக்கும் கிடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் சிறைச்சாலைக்கு வெளியே நின்று அவர் பாடுவதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பாடி முடித்து கண்ணை திறந்தால் எதிர்த்தாப்பில் வடமலையப்ப பிள்ளை. நாராயண தீட்சிதர் இதுக்கு முன்னாடி வடமலையப்ப பிள்ளையை நேரில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கார். ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக வடமலையப்ப பிள்ளையை நாராயண தீட்சிதரை பார்த்துருக்கார். இருவரும் சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அப்போ தான் கிடச்சிது. அப்புறமா வடமலையப்ப பிள்ளை தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட உடனே நாராயண தீட்சிதருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் நன்றாக சிரித்து வடமலையப்ப பிள்ளைகிட்ட பேசினார். உடனே வடமலையப்ப பிள்ளை, எனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் செய்த தவறுக்காக நான் உங்களுடைய பாதார விந்தங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இனி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது, உங்களை உடனே நான் ஜெயிலேருந்து விடுதலை பண்ணிடுறேன் அப்படிலாம் சொன்னார். ஆனால் நாராயண தீட்சிதர் உடனே அதை ஒத்துக்கலை. அவர் சொன்ன விஷயம், என்ன மட்டும் விடுதலை பண்ணி என்ன பிரயோஜனம், எக்கச்சக்கமாக பணம் வச்சிருக்கிறவன் ஒழுங்காக டேக்ஸ் கட்டலைன்னா அவன் மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனால் விவசாயம் ஒழுங்காக நடக்கலை, விளைச்சல் இல்லை, நஷ்டத்தில் நான் இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கே பணம் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரி வரணும்னு சொல்லி உங்கள் ஆட்கள் வசூல் பண்ணுறது நியாயமா? அது தவறு தான், உங்களை விடுதலை பண்ணிடுறேன், இந்த வருஷம் உங்களுக்கு விவசாயத்தில் லாபம் வந்திருந்தால் எவ்வளோ உங்களுக்கு கிடச்சிருக்குமோ அதை விட பல மடங்கு உங்களோட திறமையை பாராட்டி நான் சன்மானமாக கொடுக்குறேன் இப்படிலாம் சொன்னோன்னு. எனக்கு இந்த சன்மானம்லாம் வேணாம், என்ன மாதிரியே நஷ்டத்தில் வரி கட்ட முடியாத காரணத்தினால பலரை கைது செய்திருக்கிறது உங்களுடைய நிர்வாகம், அனைத்து ஏழை விவசாயிகளையும் விடுதலை செய்யணும், அப்படி பண்ணால் நானும் வெளியில் வரேன், இல்லைன்னா நானும் சிறையில் தான் இருப்பேன் அப்படின்னு சிறையில் தர்ணா பண்ணி நாராயண தீட்சிதர் அமர்ந்து விட்டார். வடமலையப்ப பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு சிறை கதவை திறந்து விட்டோடனே அவர் சந்தோஷமாக கை கூப்பி நன்றி சொல்லிட்டு வெளியில் வந்துடுவார், அப்புறமா அவரை தனியாக நம்ம எதாவது கவனிச்சிடலாம், ஒரு 100 பொற்காசுகள் இல்லை 500 பொற்காசுகள் அந்த மாதிரி நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அவரை கொடுத்து கௌரவிச்சிருக்கலாம் இப்படி நினச்சா டோட்டலாக கான்ஸ்டிடியூஷனையே மாற்று அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆர்டர் போடுவாருங்கிறத அவர் எதிர்பார்க்கல. இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, ஜெகவீர கட்டபொம்மும் அவர் தான் எனக்கு மேலே இருக்கிறவர், அவருக்கு கீழே தான் நான் இருக்கேன், இந்த வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி இதுலேருந்து 1 ரூபாயை கூட நான் எடுத்து அனுபவிக்க முடியாது, இதெல்லாம் அவர்கிட்ட தான் நான் ஒப்படைச்சானோ, நான் ஜெகவீர கட்டபொம்முகிட்ட இது சம்மந்தமாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெகவீர கட்டபொம்முகிட்ட பேசுறதுக்கு போனார். நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ஜெகவீர கட்டபொம்மு யோசித்தார்,
ஆமால நம்ம இவ்வளவு வருஷமா தவறு பண்ணிட்டு இருக்கோம் ஏழைகள் கிட்ட நம்ம எதுக்கு வரி வாங்கணும் ஆக நம்ம சட்டத்தை தளர்த்த வேண்டும் ஆக நாராயண தீட்சிதர் மாதிரியே நஷ்டத்தினால் வரி கட்ட முடியாதவர்கள் அனைவரையும் விடுதலை செய்திட ஆணையிடுங்கள் இது என்னுடைய ஆணை இதை நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு ஜெகவீர கட்டபொம்மு சொல்ல அதை அப்படியே வடமலையப்ப பிள்ளை அவர்கள் செய்தார் நாராயண தீட்சிதர் நினைத்திருந்தால் அந்த சூழ்நிலையில் நம்ம மட்டும் வெளியில் வந்தால் போறோம்னு அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அவர் நினைக்கல நம்மள மாதிரியே ஏழ்மையில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு அந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து கிடுக்குப்பிடி கொடுத்தார் தன்னுடைய நலத்தை மட்டும் பாராமல் அந்த உயர்ந்த மனதிற்கு மனம் குளிர்ந்த அந்த மகரகுழை காதன் இனி தமிழ் உள்ளவரை உன்னுடைய பாடல் இந்த உலகில் நிலைத்திருக்கும் உனக்கு அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும் பலவிதமான அருள்களை மகரகுழைக்காதன் அவர்கள் நாராயண தீட்சிதருக்கு அருளினாராம் இன்றைக்கும் நவத்திருப்பதியில் இந்த திருப்பேறைங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனோம்னா அங்கே நாராயண தீட்சிதர் பற்றிய பல குறிப்புகளை நாம் அந்த கோவிலிலே காணலாம் இது போல பல மகான்கள் ஞானிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வடமலையப்ப பிள்ளையவர்களுக்கும் திருச்செந்தூருக்கும் எவ்வளவோ தொடர்புகள் இருக்கிறது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் அவற்றை தொடர்ந்து நாம் நாளை பார்ப்போம் அந்த நாராயண தீட்சிதர் தான் வடமலையப்ப பிள்ளையின் மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அன்று வரை கவிஞர்களை மட்டுமே ஆதரித்து கொண்டிருந்த வடமலையப்ப பிள்ளை விவசாயிகள் மிக முக்கியமானவர்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு கம்பர் அன்னிக்கே விவசாயிகளோட பெருமையை சொல்லியிருக்கார் நாம் அந்த விவசாயிகளோட கஷ்டத்தை இவ்வளவுனால் நினச்சி பார்க்காம இருந்துட்டோம் இனிமே அதுதான் முக்கியம் என்பதை வடமலையப்ப பிள்ளைக்கு பொட்டில் அரைத்தாற்போல் நாராயண தீட்சிதர் அவர்கள் உணர்த்தினார் அதிலிருந்து வடமலையப்ப பிள்ளையுடைய மனம் சிந்தனையில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது அதுக்கப்புறமா கவிஞர்களுக்கு மட்டுமே தானம் வழங்கி கொண்டிருந்த வடமலையப்ப பிள்ளை பல ஏழ்மையான விவசாயிகளின் வறுமையை போக்கும் விதமாக விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் தன்னுடைய நிதி பலருடைய நிதியை திரட்டி உதவினார் இவ்வாறு வடமலையப்ப பிள்ளையுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டவர் நாராயண தீட்சிதர் அந்த வடமலையப்ப பிள்ளையுடைய வாழ்வில் திருச்செந்தூர் முருகன் செய்த லீலைகளை நாம் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு நன்றி வணக்கம்